लता अबला लास्य कला गुरुः तरु प्रसून गंधोत्कर पश्यतोहरः असेवत अमुम मधुगंध वारिणी प्रणीत लीला प्लवनो वनानिलः காற்றினுடைய விளையாட்டு எப்படி இருந்ததுங்கிறத டிஸ்கிரைப் பண்ணார். அடுத்தது வந்து ஒரு தடாகத்துக்கிட்ட போறார். இது ஒரு குட்டி செக்ஷன் மாதிரி. இது வரைக்கும் அந்த மதுமாசத்தினுடைய ஒரு எஃபெக்ட் எப்படி இருந்தது எல்லா இடத்துலையும் அப்படிங்கிறத வந்து டிஸ்கிரைப் பண்ணார். புஷ்பத்தை பத்தி சொன்னார். அதுக்கப்புறம் காற்றினுடைய ஒரு விளையாட்டை சொன்னார். இதெல்லாம் முடிஞ்சு அங்க வந்து ஒரு தடாகத்தை பாக்குற குளத்தை பாக்குறான். அந்த குளம் வந்து எப்படி இருக்குன்னா சமுத்திரம் மதனம் பண்ணி அந்த க்ஷீராப்தி திருப்பியும் நம்மளை வந்து கடைய போறாளோன்னு நினைச்சுண்டு அந்த சமுத்திரம் வந்து இங்க இறங்கினாப்புல இருக்கு. அது எப்படி வந்து இன்னொரு ஒரு ஒரு ரத்னாகரகா ரத்னாகரகான்னு எதுக்கு சொல்றோம், ரத்னத்தினுடைய ரத்னானாம ஆகரகா ஒரு சுரங்கம் மாதிரி இருக்கக்கூடியதுங்கிறோம் சமுத்திரத்தை. இந்த தடாகமும் அது போல இருக்கு அப்படின்னு இப்போ உத்ரேக்ஷ பண்ண போறார் ஒரு நாலஞ்சு ஸ்லோகத்துல இந்த அடுத்த செக்ஷன் படிக்கிறீங்களா? அத ஸ்வம் ஆதாய பயேன மந்தனாத் சிரத்ன ரத்னாதிகம் உச்சிதம் சிராத் நிலீய தஸ்மின் நிவசன் அபாம் நிதிஹி வனே தடாகா ததிருஷே அவனிபுஜா. சரியா? இந்த இடத்துல வந்து அவனிபுஜா தடாகா ததிருஷே அவனிபுஜா அந்த அரசனினால் தடாகா அந்த தடாகம் அதாவது குளமானது பார்க்கப்பட்டது ததிருஷே பார்க்கப்பட்டது. இது எப்படி இருந்தது அப்படின்னா நம்மளை திரும்பி கடைஞ்சிட போறாளோ அப்படின்னு பயந்துண்டு அபாம் நிதிகி இந்த சமுத்திரன் என்ன பண்ணான்னா அப்படியே தன்னுடைய ரத்னங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து அதோட அப்படியே வந்து இங்க உட்காந்துட்டான். சரி, நமக்கு வந்து இதுல சொல்லுவார் நீலகண்ட விஜயச்சம் போல அந்த எபிசோட சொல்லுவார் எப்படின்னா துர்வாசர் சாபத்தினால எல்லா மகிமையும் அழிஞ்சு போய் அந்த மகிமை அழிஞ்சதுன்னா அந்த மகிமையெல்லாம் வந்து நாசம் அடையல எல்லாமே போய் சமுத்திரத்துல லீனம் அடைஞ்சுடுத்தும்பா அவருடைய அந்த தேவர்களுடைய ஐஸ்வர்யம் பூரா துர்வாசர் சாபத்தினால. அது தெரியும் இல்லையா, துர்வாசர் வந்து ஒரு காளிகாமனுடைய பிரசாதத்தை வந்து கொடுக்கறதுக்காக வருவர் ஒரு மாலைய இந்திரனுக்கு. இந்திரன் ஐராவதத்து மேல உட்காந்துட்டு இருப்பான். என்னமோ அந்த ஒரு மொமெண்ட் அவனுடைய ஒரு பிராரப்த வசாத்து அவன் வந்து அந்த அந்த மாலையை தூக்கி ஐராவதத்து மேல வைப்பான். ஐராவதம் அதை தூக்கி கீழே வச்சு மிதிச்சுப்படும். அம்பாளுடைய பிரசாதத்தை இப்படி பண்ணியான்னுட்டு ஒரு கோபத்துல துர்வாசர் வந்து சாபம் கொடுத்துருவா, மகிமையே இல்லாத போயிடும் அப்படின்னு சொல்லி எப்பவுமே நம்ம துர்வாசர் சாபத்துக்கு வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் கொடுத்துருவார் போனா போறது அப்படின்னு. அப்புறமா அவருக்கு வந்து ஒரு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டு சரி ஹரியினுடைய பிரசாதம் ஏற்படும் வரையில் ஹரனுடைய பிரசாதம் ஏற்படும் வரையில் உனக்கு இது நடக்கும் இது இருந்துட்டு இருக்கும் இந்த மாதிரி ஒரு மகிமை க்ஷீணம் க்ஷீணத்துவம்ங்கிறது உனக்கு இருந்துட்டு இருக்கும்னு சொல்லி முடிக்கிறார். அதனால என்ன ஆயிடுறது, நாசம் அடையாத அதெல்லாம் போய் சமுத்திரத்துல போய் உட்காந்துட்டு இருக்கு. இவா மதனம் பண்ணி அதுக்கப்புறம் எடுக்கிறா அந்த பார்க்கடலை கடைஞ்சு எடுக்கக்கூடியதெல்லாம் தான் திருப்பியும் லக்ஷ்மி வரா திருப்பியும் சந்திரன் வர்றது எல்லாமே ஐராவதம் உச்சைஸ்ரவசு சகலமும். இப்போ ரொம்ப நாளா அதை வந்து கடையாம விட்டுருக்கா. எப்பயோ வந்து உங்களுக்கு ஒரு யுகத்துல நடந்த அந்த விஷயம் சம்பவம் ரொம்ப நாளா கடையாம விட்டதுனால அந்த இதுல சேர்ந்துருமோ இல்லையோ, எல்லாமே அக்யூமுலேட் ஆகிற விஷயங்கள் தானே ஐஸ்வர்யம்ங்கிறது. நம்ம வந்து செலவழிக்காத இருந்தோம்னா அந்த ஐஸ்வர்யம் சேர்ந்துட்டே இருக்கும். வித்தைக்கும் ஐஸ்வர்யத்துக்கும் அதுதான் வந்து டிஃபரன்ஸ். வித்தை வந்து பகிர்ந்துக்க பகிர்ந்துக்க நமக்கு வந்து வளரும், வேற செல்வம்ங்கிறது பகிர ஆரம்பிச்சா அது வந்து குறையதான் குறையும். சாதாரண செல்வம் வியதகா விருத்திமாயாதி க்ஷயமாயாதி சஞ்சயாத்து, சேர்த்து வச்சுட்டோம்னா வித்தை அப்படியே நாசம் அடைஞ்சிரும் இருக்கிற வாழ்க்கையே. அது பகிர்ந்துக்க பகிர்ந்துக்க நம்மளுடைய நாலெட்ஜும் இம்ப்ரூவ் ஆகும், மற்றவாளுடைய ஒரு நாலெட்ஜும் இம்ப்ரூவ் ஆகும், அவளையும் நம்ம தேத்துவோம். ஸோ
வேற ஐஸ்வர்யங்கள்லாம் எப்படின்னா செலவழிக்காத இருக்கிற வரைக்கும் அது வந்து உள்ள சேர்ந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி இந்த சமுத்திரத்துல வந்து அக்யூமுலேட் ஆயிருக்கு. இதை தெரிஞ்சுண்டு ஒருவேளை இந்த தேவர்களும் அசுரர்களும் திருப்பி வந்து கடைய ஆரம்பிச்சான்னா என்ன பண்றதுன்னு பயந்ததுனால, பயந்தார் போல் மதனாது பயேன, மதனாது கடைவதிலிருந்து பயந்தவர் போல், பயம் இருப்பது போல், பயத்தினால் போல், அந்த இவங்கிறது இல்லை நம்ம புரிஞ்சுக்கணும் அங்க. சிராத்து வெகு காலம் உச்சிதம், சிதம்ங்கிறச்சு சேர்க்கப்பட்டது, உச்சிதம் சேர்க்கப்பட்ட, சிரத்தின சிரத்தினங்கிறது பழைய பழமையான ரத்தனம், ரத்தனத்தினுடைய அதிகம் ஒரு சம்பூர்ணம், அதனுடைய ஒரு செழிப்பு, ரத்தினத்தின் செழிப்பானது அதை ஸ்வம் தன்னுடைய தன்னுக்குள்ளேயே ஆதாய, ஸ்வம் சிரத்தின ரத்னாதிக்கம் ஸ்வம் ஆதாய. இதுல வந்து எப்படின்னா இந்த ஸ்வம்ங்கிறச்சு தன்னுடையதுன்னு ஒரு அர்த்தம், இன்னொன்று ஸ்வம்னா ஐஸ்வர்யம்னு ஒரு அர்த்தம், ப்ராப்பர்ட்டிங்கிற அர்த்தத்துக்கு என்னுடைய, அதாவது மமஸ்வம் அப்படின்னு சொன்னோம்னா என்னை சேர்ந்தது, என்னுடைய ப்ராப்பர்ட்டி, என்னுடைய செல்வம் அப்படிங்கிறதுக்காக. ரைட், இப்போ என்ன சொல்ற, சோ அந்த மதனாத்து பயேன கடைவதினால் ஒரு பயத்தினால், கடைவதிலிருந்து பயத்தால், சிராது வெகு காலம் உச்சிதம் சேர்க்கப்பட்ட, சிரத்தன பழைய ரத்னாதிகம் ரத்னங்களால் அதிகமான ஸ்வம் செல்வத்தை ஆதாய எடுத்துக்கொண்டு, இது என்ன பண்ணிட்டு இந்த சமுத்திரம் பாற்கடல் இங்க வந்து பயந்து ஒளிஞ்சுன்றிருத்து, எங்க வனே வனே தஸ்மின் வனே, அந்த நளனுடைய அந்த கிரீடா வனத்துல அந்த காட்டில் நிலிய ஒளிந்து கொண்டு மறைந்து கொண்டு, நிவசன்னு மறைந்து தங்கி தங்கியவாறு என்ன பண்ணிட்டு, அபாம் நிதிஹி இவ, அப்படி இருக்கக்கூடிய ஒரு கடலை போல் இருக்கும் தடாகத்தை பார் வந்துதா. இதுதான் மினி ஸ்டோரிஸ் ஒரு ஒரு காதம். ஆமா, சரசக இந்த காதம்பரி சங்கிரகத்துல இருக்கிற அச்சோத சரஸ் மாதிரி இது. அதுல வந்து ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருப்பார், வராகமூர்த்தி இருக்கிற மாதிரியும், அதாவது வராகமூர்த்தி வந்து அந்த பாற்கடல் பத்தலையா இங்க வந்து தங்கணும்னுட்டு இங்க வந்து தங்கி நரும்பர். அது ஒன்றும் இல்லாம அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து சொல்றச்சே அந்த நாராயணனோட அந்த கம்ப்ளீட் அந்த ஒரு அந்த தமால பத்திரத்துல படுத்துட்டு இருக்கிற மாதிரி சொல்லுவார் மரகதஷ்யாமான்னுட்டு. சோ அத பிறகு அவனிபுஜா அந்த அரசனால் தடாகா ததிருஷே பார்க்கப்பட்டது, தடாகமானது அபாம் நிதிஹி இவ ததிருஷே, சமுத்திரத்தை போல் பார்க்கப்பட்டது. எப்படிப்பட்ட சமுத்திரம், மதனாத்து பயேன சிராத்து கடை கடஞ்சுர போறாளோங்கிற பயத்தினால வெகு காலம் சேர்க்கப்பட்ட, சிரத்தின பழைய புராண புராதன சிரத்தனங்கிறது, சிரந்தன சிரத்தின ரெண்டும் எடுத்துக்கலாம், அப்படி இருக்கக்கூடிய அந்த ரத்னத்தினுடைய ஒரு செல்வம், தன் செல்வமான ரத்னங்களாய் இருக்கக்கூடிய தன்னுடைய செல்வத்தை ஸ்வம் ஆதாய எடுத்துக்கொண்டு வனே நிலிய காட்டில் மறைந்து, எந்த காட்டில், தஸ்மின் வனே, அந்த நளனை சேர்ந்த அந்த காட்டில், நளன் அங்க சுத்தி கொண்டிருக்கும் அந்த காட்டில் நிலிய மறைந்து, நிவசன்னு தங்கி தங்கின்றிருக்கக்கூடிய ஒரு அபாம் நிதிஹி ததிருஷே, ஒரு சமுத்திரத்தை போல் அவன் பார்த்தான். இப்போ நமக்கு வந்து இண்டிகேஷன் கொடுத்தாச்சா, என்ன சிரத்தின ரத்னாதிக்கம்னு ஒரு இண்டிகேஷன் ஆயிடுத்து, என்னென்னலாம் அந்த பாற்கடல்ல வந்து இருந்த ரத்னங்களோ அதை ஒவ்வொன்றும் இங்கே வந்து காமிக்க போறார், ஹைலைட் பண்ணி காமிக்க போறார். முதல்ல ஐராவதம், அப்புறம் உச்சை சிரவசு, அதுக்கப்புறம் சந்திரன் லக்ஷ்மி அப்படின்னு ஒவ்வொரு ரத்தனமும் இங்க எந்த மாதிரி அவர் வந்து உத்ரேக்ஷ பண்றாருன்னு பார்ப்போம். சரியா, அதஸ்வம் ஆதாய பயேன மந்தனா சிரத்ன ரத்னாதிக முச்சிதம் சிராத் நிலீய தஸ்மின் நிவசன் அபாம் நிதி வனே தடாகோ ததிருஷே அவனி புஜ. அப்ரமு அப்ரம் அல அப்ரமு காமுக, அப்ரமு காமுக அவலி அவலிஹி ரத ஆனன,
அனந்த உரக புச்ச சுச்சவீனு அல்லது சச்சவீனு இருக்கும். ஜலார்த்த ருத்தஸ்ய தட்டாந்த பூமிதா மிருணாள ஜாலசிய நிபாத்து பபார யஹா. சுச்சவீன்னு இருக்கா இல்ல சச்சவீன்னு இருக்கா? சச்சவீன உபமா அலங்காரம், சுச்சவீன அங்க வந்து உபமா அலங்காரம் சொல்ல முடியாது. அதுக்காக அப்படியே எடுத்துக்கலாம், ஒன்னும் இது இல்ல. பயோ நிலீன அப்ரமு காமுக ஆவலி ரதானு, அந்த மெயினா இங்க என்ன மிருணாள ஜாலசிய தட்டாந்த பூமிதா, ஒரு நிமிஷம், பூமி தட்டாந்த பூபிதான் இருக்கு, பூமிதான்னு படிச்சுட்டேன். பூமிதஹா இல்ல பூபிதான்னு மாத்திக்கோங்க, ஏன்னா பூமியிலிருந்து பூமியை உடைத்து கொண்டு வெளியில வருகின்றங்கிற மாதிரி எடுத்துக்கணும். அத மிருணாள ஜாலம் அதனுடைய நிபாத்து, இங்க ஐராவதம் இருக்கு. அதாவது ஒரு ஐராவதம் இல்ல, ஐராவத ஆவலிங்கிறார். ஐராவதங்கிறது இங்க வந்து அப்ரமு காமுக ஆவலிங்கிற சிங்கார ரசத்தை கொண்டு வரணுமோ இல்லையோ, விப்ரலம சிங்காரம் இல்லையா, வெறும்னா ஐராவத ஆவலின்னு சொன்னா அங்க வந்து சுவாரஸ்யப்படாது. அதனால அப்ரமு காமுகன்னு எடுத்துட்டார். அப்ரமுங்கிறது ஐராவதத்தினுடைய மனைவி. அதனால அப்ரமு காமுக, அப்ரமுங்கிற யானையனுடைய காமுகனான அந்த ஐராவதம். ஐராவதம் ஒண்ணு இல்ல, ஆவலி வரிசை. அந்த ஐராவதத்தினுடைய வரிசைகள் அங்க தன்னுடைய பற்களை காண்பித்து கொண்டு இருந்ததுன்னா இருந்தார் போல் இருந்தது. எது? அந்த மிருணாள ஜாலசிய, அந்த தாமரை தண்டினுடைய ஒரு இது முளைச்சிருக்குங்க. எங்க பார்த்தாலும் அந்த தாமரை தண்டினுடைய கூட்டத்தின் வியாஜத்தில் உங்களுக்கு வந்து இந்த ஐராவதத்தினுடைய பற்களின் வரிசையை போல் அங்க இருந்தது அப்படின்னு அபன்னுத்திய சொல்றார். ஒரு ஒரு வேடா பார்ப்போம். யஹா யவர், ஸோ யஹாங்கிறச்ச இந்த எந்த தடாகஹாங்கிறது அங்க முந்தின இதுல இருந்து தடாகஹா ததிருஷேன்னு இருக்கோ இல்லையோ, அந்த தடாகஹா ததிருஷேக்கு வந்து எப்பேற்பட்ட தடாகத்தை பார்த்தான் அதுக்கு யஹான்னு சொல்லி இங்க வந்து ஒன்னொன்னா சொல்ல போறாரு இப்போ. சரியா? யஹா தடாகஹா, எந்த ஒரு குளமானது தன்னுடைய ஜலருத்தஸ்ய தண்ணியினால் மறைக்கப்பட்ட, நீரினால் மறைக்கப்பட்டு, அதுக்கப்புறம் தடா, ஏன்னா இப்ப வந்து முழுக்க உங்களுக்கு வந்து அந்த மிருணாள தண்டு தெரிஞ்சு கொடுத்து வச்சுக்கோங்க, லோட்டஸ் ஸ்டாக், அது நமக்கு புரிஞ்சிடும். ஆனா அந்த பாதி வந்து ஜலம் மறைஞ்சிருக்கு, கரையினுடைய ஓரத்துல முளைச்சிருக்குது, பூமியை உடைச்சிட்டு வெளில வருது. இப்போ ஒரு ஷேர் மாதிரி இருக்கு, அந்த ஷேத்து அந்த பங்கத்துல இருந்து தானே வருது உங்களுக்கு தாமரை. ஸோ அந்த பங்கம் நிறைய இருக்கு, தட்டத்து ஓரமா இருக்கிறச்சு உங்களுக்கு வந்து பூமியை உடைச்சிட்டு மேல வர மாதிரி இருக்கு. இமேஜின் பண்ணிக்கணும். ஸோ ஜல அர்த்த ருத்தஸ்ய, நீரின் பாதியினால் மூடப்பட்ட, ஆர் நீரினால் பாதி மூடப்பட்ட, ஜலேன அர்த்த ருத்தஸ்ய அல அல்லது ஜ, ஆமா அப்படிதான் எடுத்துக்கணும் இல்லையா? நீர்னால பாதி வரைக்கும் மூடப்பட்டிருக்குது, தடுக்கப்பட்டிருக்கு. தடாந்த பூபிதா, தடசிய அந்த, சோ கரையினுடைய ஓரத்தில் பூபிதா, பூமியை பிளந்து கொண்டு வெளிவருகின்ற மிருணாள ஜாலசிய தாமரை தண்டின் கூட்டம். இதுதான் இந்த ரெண்டு அட்ஜெக்டிவ் தாமரை கூட்டத்துக்கு, தாமரை தண்டினுடைய கூட்டம். இந்த நிபாது, இதனுடைய ஒரு உவமையால் அல்லது வியாஜத்தினால் அனந்த உரக, அந்த அந்த மிருணாளம்ங்கிற ஒரு வியாஜத்துல அங்க என்ன இருக்குன்னா, சாட்சாத் ஐராவதத்தினுடைய ஒரு கூட்டத்தினுடைய பற்கள் அங்க இருந்துட்டு இருக்கு அப்படின்னு உத்ரேக்ஷம் பண்றாங்க. சரியா? அது எப்படி அந்த ஐராவதத்தினுடைய பற்கள் எப்படின்னா, அதுக்கு ஒரு அட்ஜெக்டிவ் அனந்த உரக புச்ச சச்சாய சச்சவி. அனந்த உரக சேஷன் பாம்பு இருக்கு, பாம்பினுடைய உடல் வாலு, அந்த வாலுக்கு வாலை ஒப்ப இருக்கக்கூடிய ஒரு பிரகாசத்தை கொண்டு அந்த பற்கள். சோ அனந்த உரக சேஷன் என்ற பாம்பு, அதனுடைய புச்ச வாலு, அந்த வாலிற்கு சச்சவீனு ஒப்ப இருக்கக்கூடிய பிரகாசம் கொண்ட, வெள்ளை நிறம், ஆமா
ஏன்னா அந்த பாம்பனுடைய மேல் பக்கம்னா வேற வேற கலர் இருக்கலாம், உட்பகுதி வந்து ஒரு வெளிர்ந்த கலர் இருக்கும் அதுக்கு, அதனுடைய அடிபாகம். இது வந்து டெய்லுங்கிறர் நமக்கு முன்ன பின்ன பார்த்தா தானே தெரியும் பாம்பை. பாம்பனுடைய வால் கலர்ல இருக்குங்கிறார் சரி, அவர் பார்த்திருப்பார் அந்த காலத்துல இல்லையா. சோ அனந்த உரக புச்ச சுச்சவீனு அல்லது சச்சவீனு அது போல இருக்கக்கூடிய ஒரு கலர், கலரை கொண்ட பயோநிலீன சமுத்திரத்துல மறைந்திருக்கக்கூடிய ஜலத்தில் ஒளிந்திருக்கும் அப்ரமு காமுக அப்ரமுவின் கணவனான ஐராவதம் அதனுடைய ஆவலி கூட்டம் அதனுடைய ரதானு பற்களை பபார தாங்கிற்று. எந்த ஒரு குளமானது இந்த பற்களை தாங்கிற்றோ அது என்ன சொல்ல வர்றார் இப்போ அப்படின்னா, அந்த சமுத்திரத்திலிருந்து வேணா ஒரே ஒரு ஐராவதம் வந்தது, இந்த குளத்துல பல ஐராவதம் இருக்கிறதுனால அந்த சமுத்திரத்தை விட நலனுடைய காட்டுல இருக்கக்கூடிய இந்த தடாகம் வசதி. புரிஞ்சுதா இல்லையா நமக்கு? அது வியதிரேகம், அங்க வெத்திரே காலங்காரம் வந்துடுறது உங்களுக்கு. அந்த மிருணாள ஜாலசிய நிபாத்து அந்த தாமரை தண்டினுடைய வியாஜத்தினால்னு சொல்றச்சே கைதவாபன்னுதி வந்துடுறது. சச்சவிங்கிறச்சு இதை போல ஒப்ப இருக்கக்கூடிய ஒரு பிரகாசம் கொண்டங்கிறச்சு உபமாலங்காரம். இது எல்லாத்துலயுமே உங்களுக்கு வந்து வெத்திரே காலங்காரம் வரப்போறது. ஒவ்வொரு ரத்னத்தை பத்தியும் அவர் மென்ஷன் பண்றச்சு எல்லாமே அந்த பார்க்கடலை விட அந்த பார்க்கடல் போல் இருக்கக்கூடிய இந்த தடாகமானது உயர்வாக இருக்கிறது அப்படிங்கிறது அவருடைய இன்டென்ஷன். அதனால வெத்திரேக அலங்காரம் உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் சரியா? சோ புரிஞ்சுதா? யஹா எந்த தடாகமானது ஜலார்த்த ருத்தஸ்ய நீரினுடைய பாதியினால் மூடப்பட்டு தட அந்த பூபிதா தடஸ்ய அந்த அந்தா எஸ்மின் பூபாக வர்த்ததே அதை பினத்தி உடைச்சுண்டு வெள்ள வர்றது. அதனால பூபிதா கரையினுடைய ஓரத்தில் பூமியை பிளக்கும். சேருன்னா ரொம்ப ஈஸியா இந்த மிருணாளம் வந்து தாமரை தண்டு ரொம்ப மெல்லிசின் பேரு, அது எப்படி பூமியை உடைச்சுண்டு வரும்? அது அங்க பற்கள்ங்கிறதோட அவர் கம்பேர் பண்றாருங்கிறதுனால பிதகான்னு போட்டுட்டார். அந்த சேரு சாஃப்டா இருக்கிறதுனால அதை வந்து புலந்தண்டு வர்றது ஈஸி தான் மிருணாளத்துக்கு. அதை ரொம்ப ஹார்ட் பூமின்னு எடுத்துக்கூடாது. பூமியை உடச்சுண்டு வர்றது எப்படி தாமரை தண்டு சாஃப்டா இருக்குமேன்னு பார்க்க கூடாது. ஜஸ்ட் டு கிவ் தட் ஐடியா, அந்த ஐராவதத்தினுடைய பற்கள் மொன அப்படி நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு பாக்குறதுக்குங்கிற. சோ தடசிய அந்த தட்டாந்த கரையினுடைய ஓரத்தில் பூபிதா பூமியை பிளக்கும் மிருணாள ஜாலசிய தாமரை தண்டின் கூட்டத்தின் நிபாத்து வியாஜத்தினால் அனந்த உரக புச்சச் சவீனு சேஷனுடைய வாலை ஒப்ப இருக்கும் பிரகாசத்தை கொண்ட பயோ நிலீன நீரில் ஒளிந்த அப்ரமு காமுக ஐராவதத்தின் கூட்டம் ஆவலி அவைகளினுடைய ரதானு பற்களின் வரிசையை தாங்கிக் கொண்டிருக்கும் அந்த தடாகத்தை சகா ததிருஷே சாரி தேன ததிருஷே பயோநிலீனாப்ரமு காமுகாவலி ரதான அனந்தோரக புச்ச சுச்சவீனு சச்சவீனு ஜலார்த்த ருத்தஸ்ய தடாந்த பூபிதோ மிருணாள ஜாலஸ்ய நிபா பபார யஹ. அடுத்ததும் படிச்சுட்டுமா? தடாந்த விஷ்ராந்த துரங்கமத் சதா ஸ்புட அனுபிம்ப உதய சும்ப சும்பனேன பபோ ஜல வீச்சி வீச்சிக சாந்த சாத்தனைகி சாந்த சாத்தனைகி சஹஸ்ரமுச்சைகி ஸ்வாசமிவ ஸ்ரயன். அடுத்தது வந்து உச்சை ஸ்ரவஸ் ஐராவதமாச்சு. இப்போ குதிரை இங்க வந்து என்ன, ஒரு குதிரை இல்ல அகைன் பல குதிரை இருக்க போறது இங்க சரியா? என்ன அங்க வந்து உச்சை ஸ்ரவசாம் சஹஸ்ரம் ஆயிரக்கணக்கான உச்சை ஸ்ரவஸ் அங்க இருக்கக்கூடியதாக அது காண்பித்தது. பபோ அது தரித்தது எது அந்த தடாகம் எப்படி இருக்கு? இப்போ வந்து நலன் வந்து அவனுடைய ஆர்மியோட வந்திருக்கான். ஏன்னா அவனை பின்தொடர்ந்து நிறைய பேர் வந்தாலும் இல்லையா, ராஜாக்கள்லாம் குதிரையை எடுத்துட்டு தானே வந்திருக்கா. அந்த குதிரைகள்லாம் இந்த தடாகத்தினுடைய ஓரத்துல ஒரு ஜலம் இருக்கிற இடத்துலதான் அவைகள் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கும்.
விஸ்ராமம் பண்றச்சு அந்த கரை ஓரமா, அந்த குளத்தினுடைய கரை ஓரமா பல குதிரைகளை அவன் நிறுத்தி வச்சிருக்கான். அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் அந்த தடாகத்துல தெரியறது. அந்த தடாகத்திலிருந்து வரக்கூடிய வீச்சு, அதாவது இது இருக்கோ இல்லையோ, அலைகள். ஸோ ஒரு குதிரையோ ரெண்டு குதிரையோ, இவன் வந்து 1000 குதிரையை கொண்டு வந்திருக்க மாட்டானா இருக்கும், 100 இருக்குமா இருக்கும். ஆனால் அந்த 100 குதிரையினுடைய ரிஃப்ளெக்ஷன் அந்த தடாகத்தில் படுறச்சே, அந்த தடாகத்தில் வந்து நிறையா அலைகள் வேற இருக்கு. அந்த ரிப்பிள்ஸில் வந்து உங்களுக்கு என்ன ஆகிடும்னா, ஒரு குதிரை வந்து 4 குதிரையாக தெரியும். அப்போ 100 குதிரை இருந்ததுன்னா 1000 குதிரையாக தெரியறது உங்களுக்கு, ரைட்டா? அது ஒரு போர்ஷன். அடுத்தது வந்து என்னன்னா, இந்த குதிரை வந்து தன்னை போல இன்னொரு குதிரை அது உள்ள இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு அது கிட்ட போய் சும்பரம் பண்றது, முத்தமிட ட்ரை பண்றது இந்த குதிரை, சரியா? ஸோ அதனால 1000 உச்சேஸ்வரஸ் இருக்கிற மாதிரி. அப்போ இது வந்து சும்பனம் பண்ணணும்னு ட்ரை பண்றச்சு, அந்த உச்சேஸ்வரஸ் உள்ள இருக்கக்கூடிய அந்த உச்சேஸ்வரஸ் இருக்கே, அதாவது ரிஃப்ளெக்டட் குதிரைகள் இருக்கே, அதெல்லாம் ஓட ட்ரை பண்றதான். சரி, இல்லை எவ்வளவு தூரம் அவர் எங்க எப்படி இமேஜின் பண்றாருன்னு யோசிக்கிறேன்னா, முதல்ல வந்து குதிரை இருக்கு வெளியில, அந்த குதிரையினுடைய ரிஃப்ளெக்ஷன் உள்ள தெரியுது. இந்த குதிரை வந்து உள்ள இருக்கிற ரிஃப்ளெக்ஷன்ல இருக்கிற குதிரையை பார்த்துட்டும் தனக்கு பிடித்தமான ஒரு குதிரை அப்படின்னு நினைச்சுட்டு அது கிட்ட போக ட்ரை பண்றது. ஸோ தட்டாந்த விஸ்ராந்த, தட்டாந்தங்கிறச்சே கரை ஓரமாக விஸ்ராந்த விஸ்ராமம் செய்து கொண்டிருக்கும் துரங்கம சட்டா, குதிரைகளின் கூட்டம். அந்த கூட்டத்தினால் ஸ்புட அனுபிம்ப, அது வந்து முதல்ல கிளியரா இருக்கு அதனுடைய அனுபிம்பம், அனுபிம்பம்ங்கிறச்ச பிரதிபிம்பம். ஸோ அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து ரொம்ப கிளியரா அந்த தடாகத்துல தெரியறது. அதனால இது என்ன பண்றதுன்னா, இந்த குதிரை உதய சும்பனேன, ஸ்புட அனுபிம்ப உதய சும்பனேன, அதனால் ஏற்பட்ட ஒரு சம்பந்தம், ஒரு சும்பனம். இது ஏன் அதை வந்து ஜலத்தை குடிக்கிறதுக்காக அந்த குதிரை வந்து கிட்ட நெருங்கிறதுன்னு வச்சுக்கிறோம், ரைட்டா? இவன் ஸ்ருங்கார வாசனையில அதை பார்க்கறதுனால இவன் அனுபவிக்கிற விரகத்தை வச்சுட்டு அது சும்பனம் பண்றதுங்கிற மாதிரி சொல்றார், நமக்கு உத்தீபனத்துக்காக, ரைட்டா? ஸோ தட்டாந்த விஸ்ராந்த கரையோரமாக விஸ்ராமம் செய்து கொண்டிருக்கும் துரங்கம சட்டா, அந்த குதிரைகளின் கூட்டமானது, ஸ்புட அனுபிம்ப உதய, தெளிவாக இருக்கும் அந்த பிரதிபிம்பம், அதனால் ஏற்பட்ட சும்பனேன முத்தமிடுதலினால் என்னாச்சுப்போ, வீச்சி சாந்த, இல்ல இல்ல, வீச்சி கஷாந்த சாதனைஹி சலன், ஒரு அது ஷாட்டை, கரெக்ட், ஷாட்டையினால நம்ம வந்து ஒரு இதை அடிச்சோம்னா, குதிரையை அடிச்சா அது எப்படி திமிரிண்டு ஓடுமோ அது போல அங்க இருக்கக்கூடிய ரிஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஓடித்தான். ஸோ பாருங்க, சலன்னு அசைகின்ற உச்சைஸ்ரவசாம் சஹஸ்ரம், உச்சைஸ்ரவசனுடைய 1000 உச்சைஸ்ரவசை ஸ்ரயன்னு அடைந்தார் போல் பபௌ, அந்த குளமானது தாங்கிற்று, அப்படி விளங்கிற்று. 1000 அசைகின்ற 1000 உச்சைஸ்ரவசை அடைந்தார் போல் இருந்தது அந்த குளம். என்னத்தினால அந்த 1000 மாறித்தது அப்படின்னா, வீச்சி கஷா அந்த சாத்தனைகி, வீச்சி அலை என்கிற கஷாந்த அந்த சாட்டையினுடைய முனை, அதனால் சாத்தனைகி அடிக்கப்பட்ட, ஓகேயா, தாடிதாகா இவ, இந்த குதிரை வந்து ஜலத்தை தொட்ட உடனே ஒரு ரிப்பிள்ஸ் ஏற்படுறது, அதுதான் அலைங்கிறார், வீச்சிங்கிறார். அந்த அலையினால அடிக்கப்பட்டார் போல் எவ்வாறு ஒரு குதிரையானது ஓடுமோ, ஒரு சாட்டையை வச்சு நம்ம குதிரையை அடிச்சோம்னா அந்த குதிரை எப்படி திமிரிண்டு ஓடும், அது போல இங்க அலைகள் இருக்கு. அந்த அலைகளை வந்து அந்த ஷாட்டை வந்து அடிக்கிறதுங்கிறது என்னன்னா அலைகளை சொல்ற, பிகாஸ் இந்த அலை வந்து கரை ஓரத்துல வந்து மோதும். இப்ப நடுவு கடல்ல போய் நின்னுனா உங்களுக்கு வந்து அலையே இருக்காது, வேற இந்த குளத்துல கூட பெரிய குளமா இருக்கே, இதுதான் வந்து ரத்தனங்கள்லாம் இருக்கக்கூடிய குளம்னு விட்டாரே முதல்ல, சமுத்திரம் போலன்னு. அதனால சமுத்திரம் போல அந்த கரையோரம் வந்து வந்து அலைகள் அடிக்கிறது, அது பார்த்தா உங்களுக்கு வந்து ஷாட்டை அடி மாதிரி இருக்கு.
இந்த சாட்டையடி காரணமாக ஏராளமான ஒரு உச்சை சிரவசானது ஓடுறது ஓடுறா போல இருக்கு. சரியா, கொஞ்சம் கஷ்டம் அன்வயம் பண்ணுறது. எல்லாமே வந்து நீங்கள் பிரேக் டவுன் பண்ணி குட்டி குட்டி சென்டென்சஸாக எழுதிண்டல்னா பெட்டராக இருக்கும். அதாவது தட்டாந்தே நலாஸ்வாகா விஸ்ராமம் குர்வந்தி அப்படின்னு போட்டுக்கிறது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தே ஜலே தரங்கானு விலோக்கிய அஸ்வானாம் சமூக இதி மத்துவா சும்பந்தி அப்படி. அது ஒன்று இல்லையா, அவைகள் வந்து ஒரு ஜலத்தை குடிக்கிறதுக்காக உள்ளே போகிறது. இந்த மாதிரி பிரேக் டவுன் பண்ணிண்டேன்னா உங்களுக்கு அந்த இமேஜரி ஈஸியாக ஃபிட் ஆகும். அதுக்கப்புறம் வீச்சி ரூப கஷானாம் அபிகாத்தைஹி ஒரு சமூகா தாவதி, அந்த தாத்ரிஷ தா சமூ அல்லது தரங்கானாம் கம்பனேனா உங்களுக்கு வந்து அந்த அஸ்வத்தினுடைய பிரதிபிம்பம் போல இருக்குது, அதுவும் அசையிறது. இது ரெண்டுமே உங்களுக்கு அந்த குதிரையினுடைய அஸ்வ தாவனவத்து அழகாக இருக்கு. அந்த இது அதை கொண்டதாக இருக்கு அந்த குளம் அப்படின்னு பிரேக் இட் டவுன் ஈஸியரா இருக்கும் உங்களுக்கு. இதுதான் நம்ம இந்த கதம்பரி சங்கிரக கிளாஸஸ் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றது. பிகாஸ் ஆஃப் த அந்த சமாசாஸ் இருக்கு இல்லையா. ஆமா. சோ அது இந்த காம்பவுண்ட் அந்த காம்ப்ளெக்ஸ் சமாசாஸ் பிரிக்கிறச்சு அதோட மீனிங் அப்படியே தெரிஞ்சுட்டுன்னா அதை கட்டக்கு அப்படியே விழுந்துடும். ஆமா, இப்போ இவ்வளவு பெரிய ஒரு சமாசம் மேல இருக்கு பாருங்க. தட்டாந்த விஸ்ராந்த துரங்கம சட்டா ஸ்புட அனுபிம்ப உதய சும்பனேன இருக்கு. இதை நம்ம வந்து அந்த வேற்றுமை உருப போட்டு பிரேக் பண்ணி அதை சென்டென்சஸா போட்டுட்டோம்னா தான் நமக்கு வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். அவர் சொல்லிட்டார் ஸ்ரீஹர்ஷன் உங்களுக்கு நாரிக்கேல பாக்கம், சில ஸ்லோகங்கள் திராட்சா பாக்கம். அதனால இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு காஜ் ஹிம். அதனால தான் அவரே தான் சொல்லிடுறாரு, கிரந்த கிரந்திரிக கொச்சித் கொச்சிதபி அங்கங்க நான் வந்து இந்த மகாபாரதம் முடிச்ச ஸ்லோகம் மாதிரி நான் வந்து போட்டு வச்சிருக்கேன். ஆகையினால மாஸ்மின் கலக்கேலதுங்கிறார் துஷ்டன். இங்க வந்து விளையாடணும்னு நினைச்சான்னா அவனை வந்து இது பண்ணிடும். ரொம்ப ஒரு ஒரு பவ்யத்தோட தான் இந்த கிரந்தத்தையே அப்ரோச் பண்ணணும் நம்ம இந்த காவியத்தை. சில சமயம் வந்து ஃபர்ஸ்டே கொஞ்சம் இதுவா இருக்கும். இவரோட அந்த பஞ்சம சர்க்கம் இன்னும் வேற டிஃபிகல்ட்டுன்னு பேரு. ஏன்னா அது வந்து அஞ்சு பேர் பத்தி அவர் சொல்லுவார், நாலு தேவதைகள் நலன். அந்த அத்தனை ஸ்லோகமுமே உங்களுக்கு வந்து அஞ்சு விதமா இன்டர்பிரேட் பண்ணி நாலு தேவர்களுக்கும் போகும் நலனுக்கும் போகும் ஒரே ஸ்லோகம் அப்படி பண்ணிருக்காரு. உங்களுக்காக நான் வந்து அந்த 20 திருப்பி சொல்றேன். யஹா எந்த குளமானது தட்டாந்த கரை ஓரமாக விஸ்ராந்த விஸ்ராமம் செய்து கொண்டிருக்கும் துரங்கமச்சட்டா குதிரைகளின் கூட்டத்தினுடைய ஸ்புட அனுபிம்ப தெளிவாக இருக்கும் பிரதிபிம்பம் அதனுடைய உதய ஆவிர்பாவத்தை அதாவது ஆர் ஆவிர்பாவத்தினுடைய சும்பனேன அதனுடைய சம்பந்தத்தினால் சம்பந்தத்தினால் சல வீச்சி கஷா வீச்சி அலை என்ற கஷாந்த சாட்டையினுடைய ஓரத்தின் சாதனைகி அடித்தல்களினால் சலன்னு அசைகின்ற உச்சை சிரவசாம் சஹசிரம் ஸ்ரயன்னு ஆயிரக்கணக்கான உச்சை சிரவஸ் என்ற குதிரைகளை ஸ்ரயன்னு அடைந்தவாறு பபௌ விளங்கிற்று. சரியா, பிரிச்சு சொன்ன பிறகு ரொம்ப ஈஸியா புரியாது. அப்படியே பிரிக்கிறதா சிரமமா இருக்கு, ரொம்ப ஈஸியா புரியாது அந்த பிரிச்ச பிறகு. ஆமா, ரொம்ப லகுவா இருக்கு. கரெக்ட். ஒரு நேரம் நான் வந்து இந்த வேர்ட் பை வேர்ட் இப்ப சொன்னது கடைசியில சொன்னதை சொல்லியிருந்தேன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. அது இமேஜை முதல்ல சொல்லி ஏன் இவ்வளவு தூரம் அவர் எவ்வளவு தூரம் உள்ள போடுறார் அந்த கதையை அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் அழகா, இதெல்லாம் மினி ஸ்டோரி மாதிரி இருக்குன்னு. அது அந்த குட்டி கதையை சொன்னாதான் அந்த அப்புறமா கடைசியா நான் இந்த ஒரு இது சொல்றது பாவார்த்தம் சொல்றது புரியும் இல்ல. சரி, இந்த ஸ்லோகத்திலையும் வியதிரேகம் தான் உங்களுக்கு. ஏன்னா அந்த பார்க்கடலை விட இங்க வந்து வசதியா இருக்கு. ஏன்னா அந்த பார்க்கடல்ல வந்து ஒரே ஒரு உச்சை சிரவஸ் தான், இங்க வந்து ஆயிரக்கணக்கான உச்சை சிரவஸ் இருக்கு அப்படிங்கறதுனால வியதிரேக அலங்காரம்.
வஸ்துத்வனி இருக்கிற மாதிரி இருக்குமா? உபமா துவனி. சரி, உங்களுக்கு வந்து இந்த பாருங்க, இந்த இடத்துல வந்து இந்த உச்சேஸ்ரவாக அந்த இது இருக்கு, அந்த நலனோட குதிரையானது அந்த இடத்துல வந்து அதுக்கு ஈக்குவலா இருக்கிற மாதிரி இருக்கு. அதுதான் பாருங்க, அதாவது ரூபகம் இங்க எந்த இடத்துலன்னா வீச்சி கஷான் இருக்கோ இல்லையோ, அந்த இடத்துல அலைகள் தான் கஷாந்தம். அந்த அலைகள் என்கிற ஒரு சாட்டை அதனுடைய முனை, அது அந்த இடத்துல வந்து வீச்சையகா ஏவ கஷாகாங்கிறது உங்களுக்கு ரூபகாலங்காரம் வந்துடுது. இந்த வெதிரேக துவனி இருந்தாலும் இந்த இந்த ஸ்லோகத்திலேருந்து உங்களுக்கு வந்து உபமா அலங்காரம் தெரியறது. துவனி தட் இஸ் நலனுடைய அஸ்வம் எல்லாமே, குதிரைகள் எல்லாமே அவ்வளவு வசந்த ஜாதி குதிரையாக இருக்கு, பார்க்கறதுக்கு உச்சேஸ்ரவஸ் மாதிரி இருக்கு. ஏன்னா அதனுடைய ரிஃப்ளெக்ஷனை வந்து உச்சேஸ்ரவஸ் தானே சொல்ற, அதனுடைய ரிஃப்ளெக்ஷனே உச்சேஸ்ரவஸ்ங்கிற மாதிரி போல் இருக்கிறது அப்படிங்கறதுனால உங்களுக்கு உபமாலங்கார துவனி தான். சரியா? சோ தடாந்த விஸ்ராந்த துரங்கமச்சடா ஸ்புடானுபிம்போதய சும்பனயன யஹ பபௌ சலத்வீச்சி கஷாந்த சாதனைஹி சஹஸ்ரம் உச்சேஸ்ரவசாம் இவ ஆஸ்ரயன். இவ ஆசிரயன் இருக்கு, ஸ்ரயன் ரெண்டு இருக்கு. இன்னொரு இடத்துல இவாஸ்ரயன் இருக்கு. மீட்டர்ல பிரச்சனை வராது. நெக்ஸ்ட் படிங்க. சிதாம்புஜானாம் நிவஹஸ்ய யஷஸ் சலாத் பபௌ வெள்ள தாமரை இருக்கு அங்க சிதாம்புஜானாம், வெண்மையான தாமரைகள் நிரம்பி இருக்கு, நிறைய இருக்கு. அது மேல வந்து வண்டுகளுடைய வரிசை சுத்தின் இருக்கு. தாமரை இருந்தாலே உங்களுக்கு அந்த வாசனைக்கு மதுவுக்காக வண்டுகள் வரப்போறது. இப்ப இதை பார்த்து அவருக்கு என்ன தோன்றதுன்னா, ஏராளமான சந்திரன் கலங்கத்தோட இருக்கிற மாதிரி இருக்கு. சிம்பிளா முடிச்சிட்டார். சிதாம்புஜானாம் நிவஹஸ்ய யஹா, எந்த தடாகமானது தடாகமானது அலி ஷியாமலித உதர ஸ்ரீயாம் சிதாம்புஜானாம் நிவஹஸ்ய சலாத்து. அலி ஷியாமலித, அலி வண்டுகளினால் ஷியாமலித கருமையாக்கப்பட்ட உதர மத்தியபாகம் உட்பகுதி, அதனுடைய ஸ்ரீஹி அழகை கொண்டவைகளான சிதாம்புஜானாம் வெண்தாமரைகள், அந்த வெண்மையான தாமரைகளினுடைய நிவஹஸ்ய கூட்டத்தினுடைய சலாது, அதனுடைய ஒரு வியாஜத்தினால் என்ன ஆயிடுத்து, சுதாம் ஷோஹோ பஹலம் வஹன்னு பஹு பபௌ. அதே தானே, அந்த பபார பபௌ எல்லாத்தையும் அதே தான் போட்டிருக்காரு. ஸோ அதனால பஹு ஏராளமாக அழகான ஒரு பஹலம், சுதாம்சோஹோ பஹலம் சந்திரனுடைய கூட்டத்தை, கூட்டத்தின் குலம், அதனுடைய ஒரு என்டையர் ஹோஸ்ட் ஆஃப் சந்திரனை இது வந்து வச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த பஹலம்னா கூட்டம்னு இல்லை, ஒரு பிழம்பு, சந்திரனுடைய ஒரு பிழம்பு மாதிரி அதனுடைய கூட்டத்தை வைத்துக்க, ஒரு கனமா நம்ம ஆக்கினோம்னா சந்தனம் இருக்கு, சந்தனத்தை வந்து நிறைய ஜலத்தை விட்டு பண்ணோம்னா அது ஒரு மாதிரி வாட்டரியா இருக்கும், வேற அதை வந்து ஒரு திக்கு பேஸ்டா இருந்ததுன்னா எப்படி இருக்குமோ அதுக்குதான் பகலம்ங்கிறோம். சாந்திரம் ரொம்ப திக்கா இருக்கக்கூடிய சந்திரன், ஆனா பௌர்ணமி சந்திரனா வச்சுக்கலாம் அதை. ஸோ இந்த சந்திரனுடைய கூட்டமானது அது எது போல இருக்கு, தமஸ் சமச்சாய இருட்டை போல் இருக்கக்கூடிய கலங்கத்தினுடைய கூட்டத்தை கொண்ட கலங்க சங்குலம் சுதாம்சோஹோ பகலம் குலம் வஹன்னு, சந்திரனுடைய ஒரு நெருக்கமான கூட்டத்தை வஹன்னு தரித்து கொண்டு பஹு ஏராளமாக இருக்கும்படியாக இருந்தது. அந்த பஹுங்கிறச்சு கிரியா விசேஷனமா சொல்லி ஒரு செழிப்போட இருக்கிற மாதிரி இருந்தது அந்த தடாகம் பாக்குறதுக்கு. மேல சந்திரன் வந்து ஒரே ஒரு சந்திரன் இருப்பான் ஆகாசத்திலேருந்து, அந்த சமுத்திரத்திலேருந்து வெளிவந்தவன் ஒரு சந்திரன் கலங்கத்தோட இருந்தான், அந்த கலங்கத்தோட இருக்கக்கூடிய சந்திரன் ஒண்ணுதான். அப்போ இங்க வந்து ஏராளமான அப்படியே குவிஞ்சு கடந்ததுன்னா அதனுடைய ஒரு கூட்டம் எப்படி இருக்குமோ அது போல இருந்தது.
அந்த சந்திரனுடைய ஒரு கனமான கூட்டத்தை தரித்து கொண்டார் போல் செழிப்புடன் கூடினதாக இருந்தது அந்த தடாகம். ரைட்டா? எப்படி? ஏன்னா ஏராளமாக அங்க வந்து வெண்தாமரைகள் இருந்தது. சோ யஹா எந்த குளமானது அலி ஷியாமலித உதரஸ்ரீயாம் வண்டுகளினால் கருமையாக்கப்பட்ட ஷியாமலிதங்கிறது ஷியாமீகிருத ஷியாமலமாக இல்லாதது ஷியாமலமாக ஆக்கப்பட்டது. சோ கருமையாக ஆக்கப்பட்ட வண்டுகளின் சொல்லுங்க வண்டுகளினால் கருமையாக்கப்பட்ட உட்பகுதியை கொண்டது. இல்லைன்னா தாமரை பூவனுடைய உட்பகுதி பார்த்தோம்னா அந்த மகரந்த தூள்னால ஒரு மஞ்சள் கலர் தானே இருக்கணும். அங்க போய் இந்த வண்டு உட்கார்ந்ததுனால உட்பகுதி வந்து அப்படியே கருமையா ஆயிடுத்து. அதனால அது வந்து கலங்கத்தோட இருக்கக்கூடிய சந்திரனை போல இருந்துதான். அலி ஷியாமலித உதரஸ்ரீயாம் வண்டுகளினால் கருமையாக்கப்பட்ட உட்பகுதியின் அழகை கொண்ட உட்பகுதியினுடைய அழகை கொண்ட சிதாம்புஜானாம் வெண்தாமரைகளின் நிவகசிய கூட்டத்தின் போர்வையில் சலாது அதனுடைய ஒரு வியாஜத்தினால் தமஸ் சமச்சாய இருட்டை போல் துல்லியமான காந்தியை கொண்ட சமச்சாய கலங்க கலங்க அந்த இது இருக்குமே சந்திரனுடைய கலங்கம் மார்க் சின்னம் அதனுடைய சங்குலம் கூட்டத்தை கொண்ட சுதாம்சோஹோ சந்திரனுடைய பகலம் கனமான குலம் கூட்டத்தை வகன்னு தரித்து கொண்டு பஹு பபௌ அதிகமாக எவ்வாறு இருக்குமோ அவ்வாறு இருந்தது பார்ப்பதற்கு. அதனால்தான் பிட் சப்போர்ட்ஸ் அந்த சிரந்தன ரத்ன உச்சிதம் சிரத்ன ரத்னம் முன்னாடியே சேர்த்து வச்சுட்டு அப்படியே வந்து ஒரு ரெபாசிட்ரி ஆஃப் ரத்னம் மாதிரி இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு அந்த தடாகம். சிதாம்புஜானாம் நிவஹஸ்ய யஷ்சலாது பபௌ அலிஷ்யாமலிதோதர ஸ்ரீயாம் தமஸ் சமச்சாய கலங்க சங்குலம் குலம் சுதாம்ஷோர் பஹலம் வஹன் பஹு. இதுல வந்து அலங்காரம் உங்களுக்கு சலாத்து வந்ததுனால அபன்னுதி வியதிரேகம் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆமா கைத்தவா பண்ணுத்தி வியதிரேகம் தான் இருக்கவே இருக்கு. அப்புறம் தமஸ் சமச்சாய கலங்கங்கிறச்சே கலங்கமானது ஒரு இருட்டை போல் இருக்கிறது அப்படின்னு அது உபமா. இந்த கோலையானந்தத்துல வருமே ஒரு ஸ்லோகம் உங்களுக்கு அபன்னுத்தில வரும். அங்கங்கேபி சசங்கிரே ஜலனிதே பங்கம் பரே மேனிரே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இதுல அப்பே தீட்சிதர் சொல்லுவார். அந்த கலங்கம் இருக்கு சந்திரன்ல இருக்கிற கலங்கத்தை அது என்னவா இருக்க முடியும்னுட்டு உத்ரேக் யோசிச்சு பாக்குறார். அங்கம் கேபி சசங்கிரே ஜலனிதேகே பங்கம் இந்த சமுத்திரத்துல இருந்து மேல வந்து தோல்லியோ இங்க கீழே இருக்கிற ஷேரு அதுல ஓட்டின்னு இருக்கோம் அந்த ஷேரு ஓட்டின் இருத்தோ அப்படின்னாரா ஜலனிதே பங்கம் பரையமே நிறே சாரங்கம் கதிச்சிச்ச சந்தேகம் இல்ல அபன்னுத்தில தான் வரும். ஆமா சாரங்கம் கதிச்ச சன் ஜெகதிரே சில பேர் வந்து என்னன்னு சொல்றான்னா மானன்னு சொல்றா. சாரங்கம் கதிச்ச சன் ஜெகதிரே பூச்சாய மைச்சன் பெற இல்ல இந்த பூமியோட நிழல் உழர்ந்தோ இல்லையோ அந்த ஷேடோவோ அப்படின்னு சில பேர் சொல்றா. அதுக்கப்புறம் இந்தோரிய தலிதேந்திர நீல சகல சியாமந்தரி திருஷ்யத்தையே அந்த இந்துல வந்து அந்த இந்து நீல கல் அந்த இந்திரநீல கல் போல இருக்கக்கூடிய அந்த கருமை இருக்கே அத வந்து சில பேர் என்ன சொல்றான்னு நான் என்ன நினைக்கிறேன்னா அபய தீட்சிதர் கடைசியில சொல்லிக்கிறார் இல்ல இந்த ராப்பூர இருட்ட குடிச்சுட்டே இருக்கானோ இல்லையோ ஆமா அந்த இருட்டை வந்து பயத்துல உட்காந்துட்டு இருக்கு அதுதான் நினைக்கிறேன்னு முடிப்பார். ராப்பூர குடிச்ச அந்த தமசு போய் உட்கார்ந்து இருக்கு வயத்துல அதுதான் கலங்கம்னு நான் நினைக்கிறேங்கிற